ideas and in video vandu paakaporam appadinu paathina instant ah unga face la vandu brightening and glowing kudukkukodiya or face pack da indha video la vandu nama paakaporam so idhu vandu paathina or festive time la neenga morning e neenga apply pannite adukaprama vandu neenga unga makeup and dressing la pannumbodhu rombave subhama irukum yen appadina nama indha festive time la vandu paathina romba dull ah bright ah glowing ah illana rombave nallave irukadhu so adanal vandu paathina morning e neenga vandu face wash la pannite neenga indha maari face pack vandu apply pannite neenga anikala makeup ellame neenga pannumbodhu rombave subhama irukum ரொம்பவே க்யூட்டாகவும் அழகாக இருப்பீங்க அண்ட் இப்போ வாங்க அந்த வீடியோ வந்து போய் பார்ப்போம் அண்ட் வந்து இன்னைக்கு கூட ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசி அண்ட் உங்ககிட்ட என்ன அரிசி வந்து இருக்கோ நீங்கள் அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரேஷன் அரிசி கூட இருந்துச்சுன்னா அதுவே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதாம் வந்து நான் ஒரு 10 பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டையும் தான் நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் அண்ட் மிக்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கணும் நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுருந்தா அந்த வாட்டர் இருக்கு இல்லையா அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து பேஸ்ட் ஆக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் முல்தானி மிட்டி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸஸான ஆயில்ஸ் எல்லாமே இது வந்து அப்சர்வ் பண்ணி க்ளீன் பண்ணிவிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க 1 teaspoon வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அண்ட் இதோட கலருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டிஷ் கலரில் வந்து மாறிடும் இப்போ வந்து இது தாராளமாக நீங்கள் ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக இதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் இல்லைனா சோப்பு போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விட்டமின் இ இருக்குது அதாவது பாதாமில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ வந்து நிறையா இருக்குது அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறையா இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்க ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் எல்லாமே போகும் அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு சாஃப்டான சஃபிளான லுக் வந்து கொடுக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைமில் நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்கின் வந்து சாஃப்டாக அண்ட் க்ளோவிங்காக இருக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின் கொடுக்குறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் வந்து நம்ம ரைஸ் அண்ட் முல்தானி மிட்டி ஆட் பண்ணியிருக்கனால உங்கள் ஸ்கின்ல இருக்க ஆயில்ஸ் எல்லாமே அதை நல்லா அப்சர்வ் பண்ணி உங்கள் ஸ்கின் வந்து ஆயில் ஃப்ரீயாக நல்லா க்ளென்ஸ் பண்ணிவிடும் அண்ட் வந்து இதில் ரைஸ் இருக்கனால ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட் லுக் வந்து கிடைக்கும் அதனால் ஹோல் டே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டாக அண்ட் ஒயிட்னிங்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இது வந்து நீங்கள் ரெகுலர் ஸ்கின் கேர் ருட்டீனாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்காது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா ஸ்கின் டைப்புமே ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் யாருனாலுமே யூஸ் பண்ணலாம் அண்ட் இப்போ தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு கோட் வந்து அப்ளை பண்ணணும் நான் வந்து இப்போ செகண்ட் கோட் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் கோட் போட்டுட்டு ஒரு 5 minutes நீங்கள் விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அகெயின் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படி அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதாம் ரைஸ் லைக் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே உங்கள் ஸ்கின்ல வந்து நல்லா டீப்பாக இறங்கி ஸ்கின் வந்து க்ளோவிங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு 15 minutes நீங்கள் விடலாம் அகெயின் போட்டதுக்கப்புறமா அதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஹோல் டே வந்து ரொம்ப க்ளோவிங்காக அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரீயாக இருக்கும் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் வந்து நம்ம மார்னிங்கே வந்து மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்தியானமே நம்ம ஃபேஸ் எல்லாமே ஆயில் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இருக்காது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 15 minutes ஆகிடுச்சு உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் விடாதீங்க அண்ட் வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தேக்காமல் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க இதே உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக சாஃப்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட் லுக் வந்து எனக்கு கிடச்சிருந்தது இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நீங்கள் அன்றைக்கான மேக்கப் வந்து பண்ணுங்கள் உங்கள் ஃபெஸ்டிவ் டைமாக இருக்குன்னா நீங்கள் அன்றைக்கி மார்னிங்கும் அப்ளை பண்ணலாம் இல்லை பிஃபோர் நைட் கூட நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் மார்னிங் பார்க்கும்போது அண்ட் வந்து நீங்கள் ரெகுலர் ஸ்கின் கேர் ருட்டீனில் கூட நீங்கள் இதை வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்
அண்ட் உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மறக்காமல் வந்து பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே ட்யூன்ட் அண்ட் பை பை.